நேற்று நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்வின் போது பிரதமர் ஆற்றிய உரையின் பல கருத்துக்கள் கவனத்தை கவர்வதாக அமைந்திருக்கிறது. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 2047 இந்தியா உலக அரங்கில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற நாடாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்த பிரதமர் திரு மோடி அவர்கள், நாட்டில் இதுவரை நாம் பின்பற்றி வரும் சிவில் சட்டங்கள் மதப்பிரிவினை மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதாக இருப்பதாக கூறியிருக்கிறார். அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என நினைக்கும் இந்த நாட்டில் பொது சிவில் சட்டங்கள் தான் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு எதிர்ப்பை தெரிவித்தாலும் பொது சிவில் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றிவிடும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேசியவாதிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் நாட்டின் அனைத்து பெண்களின் பாதுகாப்பை பற்றி தனது உரையில் முக்கியமாக குறிப்பிட்ட பிரதமர், பாலியல் கொடுமைகளில் ஈடுபடும் கொடூரமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அந்த தண்டனை குறித்த செய்திகளை ஊடகங்கள் பெரிதாக வெளியிடவும் வேண்டும், அதையெல்லாம் பார்த்தால்தான் மீண்டும் இதுபோன்ற கொடுமைகளை செய்வதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த அச்சம் தேவையான ஒன்றுதான் என்ற முக்கியமான கருத்தையும் பதிய வைத்திருக்கிறார். இந்த அச்சம் தேவையான ஒன்றுதான் என்று கூறியதோடு நாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்கு சட்டமும் காவல்துறையும் எவ்வளவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு முழுவதையும் கைகழுவி இருக்கும் தமிழக அரசு இதையெல்லாம் புத்திக்குள் எடுத்துக்கொள்ளுமா என்பது பெரும் சந்தேகமே. அடுத்ததாக மூன்றாம் பாலினத்தவர் குறித்தும் தனது உரையில் குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள், மனதில் கருணை கொண்டு அவர்களுக்காக எடுக்கப்படும் முடிவுகள் மூலம் மூன்றாம் பாலினத்தவர் கண்ணியமாக வாழ உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பிரதமரின் உரைகள் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கும் நிலையில் இங்கு தமிழக முதல்வரின் அறிக்கையோ விமர்சனத்தை சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே பிரதமரின் திட்டமான மக்கள் மருந்தகம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்துகளை அளித்துக் கொண்டு வருவதும், இந்த மருந்தகங்களின் எண்ணிக்கை வரும் நாட்களில் உயர்த்தப்படும் என ஏற்கனவே கூறப்பட்டிருப்பதும் நாடறிந்த செய்தி. மத்திய அரசின் இந்த திட்டத்திலும் எளிதாக ஸ்டிக்கர் ஒட்டி தேர்தலை சந்திக்கலாம் என முடிவெடுத்திருக்கும் ஆளும் திமுக அரசு இங்கு குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கும் முதல்வர் மருந்தகம் திறக்கப்படும் என அறிவித்திருக்கிறது. இப்படி ஸ்டிக்கர் ஒட்டியே காலத்தை கடத்த நினைக்கிறதா திமுக என்று தமிழக பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுதிய 40-40 தென் திசையின் தீர்ப்பு என்ற புத்தகம் இன்று சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெற இருக்கும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் புத்தகத்தை வெளியிட கழக பொருளாளர் திரு டி ஆர் பாலு அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார். துண்டுச்சீட்டை பார்த்தே ஒழுங்காக வாசிக்க முடியாதவர் புத்தகம் எழுதியிருக்கிறாரா? துண்டுச்சீட்டு எழுதி கொடுப்பவர்கள் போல புத்தகம் எழுதவும் யாராவது இருப்பார்கள் என்றாலும் பணம் கொடுத்து பெற்ற வெற்றியை காங்கிரஸ் உள்ளிட்ட யாருமே பாராட்டாததால் இப்படி நமக்கு நாமே திட்டம் மூலமாக புத்தகம் எழுதி பாராட்டிக் கொள்ள வேண்டுமா என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது. இந்த சூழலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நேற்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடம் இவர்கள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடமும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என கூறப்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சில அமைச்சர்கள் விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். கூட்டணி கட்சிகளான பிசிக, மதிமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளனர். முதலில் வீராப்பாக பேசி கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்க வைத்துவிட்டு மெதுவாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமாக அறிக்கை விடுத்து விருந்தில் திமுக கலந்து கொண்டுள்ளதா என சிலர் விமர்சித்தாலும் அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்கின்றன கட்சி வட்டாரங்கள். இந்த சூழலில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் திரு ஏவா வேலு அண்ணாமலை அவர்களது கையை பிடித்துக் கொண்டு ரகசியமாக பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. எதிர்கட்சிகளுக்குள் அப்படி என்ன ரகசியம் என்று நேற்று முழுவதும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் சும்மா எதிரே பார்க்கும்போது கூட ஒரு வணக்கம் வைப்பது குற்றமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை. எங்கு நாகரிகமான அரசை முன்னெடுக்க வேண்டுமோ அங்கு நாகரிகமான அரசை முன்னெடுக்க வேண்டும். எங்கு சண்டை போட வேண்டுமோ அங்குதான் சண்டை போட வேண்டும். மாற்று கட்சியாக இருந்தாலும் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்த அண்ணாமலை அவர்கள், முதல்வர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றது ஆரோக்கியமான ஒன்று என்றும் கடந்த ஆண்டும் அவர் தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்க கூடாது எனவும் கருத்து தெரிவித்திருக்கிறார். எந்தவிதமான அடிப்படை நாகரிகமும் இல்லாத கட்சிதான் திமுக என்றாலும் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கு எதிர்ப்பை காட்ட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் திமுகவிற்கு அண்ணாமலை அவர்கள் பாடம் எடுத்து வருவதாகவே அவரது ஆதரவாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.